அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மட்டும் வேலை வாய்ப்புக்காகலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு ஸ்பாட் அட்மிஷன் தேர்டு ஸ்பாட் அட்மிஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. வேகன்சியெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ லேட்டஸ்ட் வேகன்சி ஸ்டேட்டஸை பார்ப்போம். லைவ் வேகன்சி இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஸ்டேட்டஸு 10/10/2023 காலையில் 11 மணிக்கு ஸ்டேட்டஸுங்க. தேர்ட் ரவுண்டு ஸ்பாட் அட்மிஷனு, பிற செல்ஃப் ஃபைனான்சிங் அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்கிற சீட்டுக்கான கவுன்சிலிங் தான் இந்த ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா? கவர்மெண்ட் காலேஜில் வேகன்சி இல்லை, அதுக்கு ஸ்பாட் அட்மிஷன் ப்ராசஸும் கிடையாது. இது பூராவுமே கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? மொத்தம் 28 காலேஜஸ் இருக்குது. அதில் 27 காலேஜஸில் இன்னும் வேகன்சி இருக்குன்னு காட்டிருக்காங்க. இதை பாருங்களேன், 27 காலேஜஸில் 26 காலேஜ் அக்ரிகல்ச்சரும் ஹார்டிகல்ச்சர் ஒரு காலேஜஸ் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பிஎஸ் அக்ரிக்கு தஞ்சாவூரில் ஓசியில் 3 ஷீட்டும், பிசியில் 9, எம்பிசியில் 9, எஸ்சியில் 6, பிசிஎம் 2, எஸ்சியில் 0, எஸ்டி 0, மொத்தம் 29 சீட் இருக்குங்க அந்த ஒரு காலேஜில் மட்டும். அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ராதாபுரம் இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு சொல்லிட்டு அதில் 55 சீட் இருக்குது. இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வரைக்கும் கோத்ரூ பண்ணுங்களேன், காலேஜ் வைஸு கம்யூனிட்டி வைஸு. ஸோ ஓசிக்கு மட்டுமே 113 சீட் இருக்குது. அது இல்லாமல் பிசிக்கு 388 சீட்டு, எம்பிசிக்கு 247 இருக்குது, பிசிஎம்முக்கு 195 இருக்குதுங்களா, சாரி எஸ்சிக்கு 195, 69 சீட்டு யாருக்குன்னா பிசிஎம், எஸ்சிக்கு 40, எஸ்டிக்கு 14, மொத்தம் 1066 சீட்டு இன்னும் வேகன்சி இருக்குங்க. இது வந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன், வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது. இந்த பேஜ் வந்து ஒவ்வொரு 30 செகண்ட்ஸும் அதாவது 1/2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நீங்களும் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு இது வந்து நான் வந்து 11 o'clock ஸ்டேட்டஸு, இதுக்கப்புறம் மாறி இருக்கலாம். இன்றைக்கி எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் இப்போ நான் கரெக்டாக தெரியலை. காரணம் என்னென்னா, காலையில் 8 to 10 வரைக்கும் தான் அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் கொடுத்துருந்தாங்க. 10 மணிக்கு மேலே அலாட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றதான். இது கண்டிப்பாக ஸ்பாட் அட்மிஷனால் நீங்கள் டைரெக்டாகவே டிஎன்ஏ யூனிவர்சிட்டி கேம்பஸில் போயிட்டு தான் அட்டன் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ எல்லோரும் இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர், 1066 சீட்டு வேகன்சி இருக்குது இன்னமும். ஸோ இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் ஓகே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விளக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனில் தெரிய வரும். இந்த வெப்பேஜ் வந்து ப்ரௌசிங் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் அடுத்தது பேசுவோம். ஸோ இன்ன வரைக்கும் இது கவுன்சிலிங்கில் ஏன் இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன் இவ்வளோ வேகன்சி? கிட்டத்தட்ட ஒவ்வொரு சில நேரம் பார்த்தோம்னா 26, 46 சீட்டெல்லாம் அப்படி இருந்துச்சு. பட் இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்து பார்க்கும்பொழுது காலையில் ஸ்டேட்டஸு அவங்களே அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணதில் இந்த மாதிரி 1066 சீட் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.